Hi guys, welcome back to my channel Max Mandiram. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 6 பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிக்னோமெட்ரி. அதுல எக்ஸாம்பிள் 6.11 தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா டேக் எ ஸ்டெப் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா If cosecant theta plus cot theta is equal to p, then prove that cos theta is equal to p square minus 1 divided by p square plus 1. சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்கிறது வந்து p கொடுத்திருக்காங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இத ப்ரூவ் பண்ணனும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் गिवन எழுதிக்கிறேன். cosecant theta plus cot theta is equal to p னு கொடுத்திருக்காங்க. அத நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். இப்போ நமக்கு ட்ரிக்னோமெட்ரி இந்த ரெண்டுத்தையும் வச்சு நமக்கு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியும். அது என்ன? cosecant theta sorry cosecant square theta minus cot square theta is equal to 1 அப்படிங்கற ஐடென்டிட்டி தெரியுமா? இதுல இருந்து தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோசீட் பண்ண போறேன். இப்போ இது வந்து எந்த ஃபார்மட்ல இருக்கு? a square minus b square ஃபார்மட்ல இருக்கு which is equal to a plus b into a minus b னு நமக்கு தெரியும். இத வச்சு தான் நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுத போறேன். இப்போ இதுல ஏங்கிறது வந்து cosecant theta bங்கிறது வந்து cot theta. இப்போ இந்த a + b a - b ஃபார்மட்ல எழுதணும்னா cosecant theta + cot theta into cosecant theta - cot theta is equal to 1 னு சொல்லி எழுதிக்கலாமா? இப்போ இந்த இந்த இத மட்டும் இந்த டம் மட்டும் நான் கீழ கொண்டு வந்திறேன். அப்போ cosecant theta minus cot theta is equal to 1 by cosecant theta plus cot theta னு எழுதிக்கிறோம். நமக்கு cosecant theta plus cot theta is equal to p னு தெரியும். அப்ப இந்த இதுக்கு பதிலா நம்ம p சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா which is equal to 1 by p னு இருக்கும். இங்க அதே cosecant theta minus cot theta னு இருக்கும். இப்போ 1 by p கிடைச்சிருச்சு. நாம இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? இங்க மேலே வந்து p square minus 1 கீழ வந்து p square plus 1. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படிን பாத்தீங்கன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ண போறேன். அதாவது இத வந்து ஈக்குவேஷன் 1 ஆ வச்சுக்கறோம். இத வந்து ஈக்குவேஷன் 2 ஆ வச்சுக்கறோம். அப்போ ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டத்தையும் ஏன் ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த p ஸ்கொயர் + 1 p ஸ்கொயர் - 1 னு வருது இல்லையா? அந்த ஃபார்மட் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டத்தையும் ஆட் பண்றோம். இன்னொன்னு நம்ம p + 1 by p னு நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். p ஸ்கொயர் + 1 / p னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம திரும்ப மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்றப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் மட்டும் வரும். இங்கேயும் மைனஸ் மட்டும் வரும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும்? பி ஸ்கொயர் பிளஸ் ஒன்னும் கிடைச்சிரும், பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னும் கிடைச்சிரும். டிவைடட் பை பின்னு இருக்கிறதுல வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அது வந்து ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன இருக்குது? கொசிகன் டீட்டா பிளஸ் காட் டீட்டா. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பிளஸ் கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா is equal to p plus 1 by p னு கிடைச்சிருக்கு. இதுல plus cot theta minus cot theta கேன்சல் ஆயிடும். cosecant theta plus cosecant theta நமக்கு வந்து 2 cosecant theta ன்னு கிடைச்சிருச்சு. is equal to p square plus 1 divided by p னு சொல்லி கிடைச்சிருக்கு. இத வந்து நம்ம அப்படியே வெச்சுக்கறோம். இது வந்து ஈக்குவேஷன் 3 னு வெச்சுக்கறேன். நெக்ஸ்ட் சப்ராக்டிங் 1 and 2 ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா மைனஸ் கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 1 பை பின்னு கிடைக்கும். இப்போது ப்ளஸ் கொசிகன் டீட்டா மைனஸ் கொசிகன் டீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. 2 காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பின்னு கிடச்சிருச்சு. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 4 வச்சுக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து தேர்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு அப்படி நம்ம டிவைட் பண்ணுறப்ப இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டரில் வரும், இந்த டேர்ம் டினாமினேட்டரில் வரும். இந்த பியும் பியும் வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? டிவைட் ஈக்குவேஷன் 4/3 அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். இப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு 2 காட் தீட்டா டிவைடட் பை 2 கொசிகன் தீட்டான்னு கிடைக்கும்.
இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இத வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா p² - 1 / p (p)² - 1 which is equal to cot theta divided by cosecant theta அப்படினு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ p யும் p யும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறோம்? p² - 1 / p² - 1 which is equal to இந்த cot theta-வை நாம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்? இதை வந்து நான் இங்கே சைடில் எழுதிக்கிறேன். காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதுவோம். டிவைடட் பை 1 / சைன் தீட்டான்னு எழுதிக்கலாமா? கொசைக்கின் பதில் 1 / சைன் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டிவைடட் பை 1 கிடைக்கும். சைனும் சைனும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது? காஸ் தீட்டான்னு கிடைக்குது. p² - 1 p² + 1 அண்ட் ஹென்ஸ் வி ப்ரூவ். இதை தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் நம்ம இப்போது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.